எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்னவென்னா, நம்முடைய போதி ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஒரு சிலர் எனக்கு கேட்ட கேள்விகளுக்கு இணங்க நான் இந்த விஷயத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பகுதியில் பார்க்க போறோம். அது என்ன அந்த கேள்வி அப்படின்னா, பண வரவை எப்படி, எனக்கு பணத்தை எப்படி ஈர்க்கணும், ரெண்டாவது பணம் எனக்கு அதிகமாகணும், இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பொருளாதார ரீதியா பண வரவு ரீதியா எனக்கு அதிகமாகணும்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. அதற்காக நான் சில விஷயங்களை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்களை எடுத்திருக்கேன். நான் ரிசர்ச் பண்ண மட்டும் இல்லை, நம்முடைய பண்டைய சித்தர்கள் இந்த விஷயத்த ஆராய்ச்சி செய்தும் அனுபவித்தும் இருக்கிறார்கள், அந்தும் இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நான் உங்களோடு இன்னைக்கு பதிவிடுறேன். உண்மையாக நம்ம வாழ்க்கையில பணம் என்பது மிக ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை பத்தி எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் இந்த சித்தர்கள் சொன்ன விஷயம்ன்றதுனால நான் நம்பிக்கையோடு என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் மட்டும் அனுபவிச்சது மட்டுமல்ல, பலரும் அதை அனுபவித்திருக்காங்க அந்த முறையை. அது என்னென்ன முறை மட்டும் நான் உங்களோடு இப்ப பேசுறேன். என்னுடைய முந்தின வீடியோ ஒன்று இருக்கு, திருப்பதிக்கு குறித்த ஒரு அமானுஷ்யம் மிஸ்ட்ரிஸ் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து முக்கியமாக ஒரு பண வரவு சம்மந்தப்பட்டது. அதாவது திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னு சொன்னால், ஏதோ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, திருப்பதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அதை சொன்னாங்க அப்படின்னு. உண்மையாக அது அந்த வார்த்தையை யாரும் சொல்லலை, அந்த வார்த்தையை சொன்னது கண்ணதாசன். திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த திருப்பத்தை முதல் நீங்கள் ஏற்படுத்தணும். திருப்பதிக்கு போகிற ஒரு முறையை சித்தர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு விஷயம் திருப்பதிக்கு போகிற முறை இருக்கிறது. நீங்கள் திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா திருப்பம் வரும். திருப்பம் மட்டும் இல்ல, பண வரவுக்கு தேவையான ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அந்த ஆகர்ஷண சக்தியை நீங்க பெறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி அந்த இடத்துல போய் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க ஈர்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது உங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, மனதிற்குள்ள உங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல நினச்சிக்கோங்க. நான் இந்த வேலையில் போய் சம்பாரித்து நான் ஒரு செட்டில்டு ஆகணும், அல்லது எனக்கு இருக்க கடனை சரி செய்யணும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் சரி செய்யணும். அதெல்லாம் மனதுக்குள்ள முதல்ல நீங்கள் இது ஒரு ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணி நான் இன்னைக்கு திருப்பதி கிளம்புறேன், எப்படி அதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, வடக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் அது எப்போ இதை பண்ண வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, திருப்பதிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு வடக்கு பக்கம் நோக்கி நீங்கள் உட்காரணும். சப்பளங்கால் போட்டு உட்காந்து கண்களை மூடி, நான் இப்போ திருப்பதிக்கு போகிறேன், எனக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், அதை மட்டும் நீங்கள் மனசு நினைக்கணும். எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், சஜஷன்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு அது மட்டும் வேணும், அது என்ன வேணும் மட்டும் உங்கள் மனதிற்குள்ள ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உருவாக்கி கொண்டு, சரி எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டுமல்ல சொல்ல வேணாம், எனக்கு அளவுக்கு அதிகமான பணம் எனக்கு வேணும் அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கங்க. எனக்கு வேணும் மட்டும் நினைங்க, வேண்டாத மட்டும் நினைக்காதீங்க, எனக்கு வேணும் மட்டும் நினைங்க. இது எப்போ போகணும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். எப்போ போகணும் அப்படின்னா, திருப்பதிக்கு படியேறி போங்க. படியேறி போகும்போது ஒவ்வொரு படியிலையும் காலை வைக்கும்போது நீங்க என்ன வீட்டில் நம்ம போகும்போது நினைச்சிட்டு போனீங்களோ அந்த விஷயத்த மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே ஏறுங்க. பக்கத்தில் யாரு கூட பேசாம நீங்க மாட்டை ஏறி மேல் திருப்பதி வரைக்கும் நீங்க போய் சேருங்க. போய் சேர்ந்த பிறகு அன்னைக்கு எப்போ போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான், முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். வியாழக்கிழமை காலையில் ஒரு 6-8 மணிக்குள்ள நீங்க வந்து பெருமாள் தரிசனத்தை பார்த்துடணும். அது ரொம்ப முக்கியம். காலை 6-8 மணிக்குள்ள நீங்கள் தயவு செய்து பார்த்துருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஒரு வித்தியாசமான சைன்ய கோலத்தில் வந்து பெருமாள் காட்டு. அந்த நேரத்தில்
நம்ம இப்ப இயற்கையா நம்ம ஒரு பெருமாளை பார்க்க நம்ம அந்த இடத்துக்கு போறோம், ரொம்ப லைன்ல நின்று போவோம். ஆனா நம்ம தான் பெருமாளை பார்க்கணும், பெருமாள் நம்மளை பார்க்கறோம் நமக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு போனா நம்மள மறந்துடுவோம் எல்லாத்தையும். ஆனா அந்த நேரத்துல வேளைக்கிழமை காலையில அந்த நேரத்துல பெருமாள் உங்களை பார்ப்பாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் இருக்கிற அந்த கோலம் அந்த இடத்துல அந்த பெருமாள் நாமம் வந்து அழைக்கப்பட்டிருக்கும், சிறிய நாமமா இருக்கும், பிறகு அலங்காரம் எதுவும் இருக்காது. அவர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது போல ஒரு வித்தியாசம், அலங்காரம் எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி உடல் அந்த கற்சிலை வந்து தெளிவா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இடத்துல அந்த ஆகாரஷ்ண சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும், ரொம்ப முக்கியம் இதுதான். அதனால நீங்க புதன்கிழமை நைட்டே போயிடுங்க, அங்க ஸ்டே பண்ணிடுங்க. ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில பெருமாளை பார்த்துட்டு வாங்க, படியேறி போங்க முக்கியமா, அது ரொம்ப சால சிறந்தது. இது கூட மறந்துடாதீங்க, நான் சொல்ல போற விஷயத்த மறந்து. வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன பண்ணும் தெரியுங்களா, ஒரு லவங்க பட்டை. லவங்க பட்டை என்பது என்ன அப்படின்னா, சித்தர்கள் சூரியன் ஒரு தாந்திரிக முறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது என்ன அப்படின்னா, ஆகாஷ்ண சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. அதாவது பட்டு துணி, பட்டு துணியில பச்சை கலர் பட்டு துணி ஒன்று வாங்கிக்கோங்க, ஒரு சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க, அதை மூணா எடுத்துக்கோங்க, மூணு பீசஸ். அதுல லவங்க பட்டையை, ஒரு லவங்க பட்டையை போட்டுட்டுங்க, உள்ள கட்டிடுங்க, கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இன்னொரு லவங்க பட்டை தூளை ஒன்று கட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு பட்டையில ஒரு சின்ன லவங்க பட்டையை அதே பச்சை துணியில போட்டு கட்டி வச்சுக்கோங்க. முக்கியமா பச்சை நூலையும் சேர்த்து கட்டுங்க, ஃபுல்லா பச்சையாவே இருக்கட்டும் துணிகள் எல்லாமே. ஏன் அப்படின்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறம் வந்து, பணம் மட்டும் இல்லை, பணம் பொருள் இந்த மாதிரி ஆகர்ஷணமா இருக்க நமக்கு தேவையான விஷயம் நம்ம கிட்ட வரணும், நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா ஈர்க்கக்கூடிய நிறம் வந்து பச்சை எப்பவுமே. அதனால ஏன்னா இது உண்மையான ஒரு விஷயம் தான், பச்சை கலர் இருந்தா ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு எப்பவுமே. அதனால நீங்க அந்த பச்சை கலரை துணியை இருக்கக்கூடிய லவங்க பட்டையில போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இதை நீங்க வீட்டுல இருந்து திருப்பதி கொண்டு போங்க, அந்த பாக்கெட்ல வச்சுக்கோங்க, அந்த 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 சின்ன மூட்டையா, சின்ன மூட்டையா போதும், அதை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. திருப்பதி மலை ஏறுங்க, உங்களுக்கான ஒரு மூட்டை கையில வச்சுக்கோ, அதை கையில வச்சுக்கோங்க, அதை மலை ஏறுங்க. மலை ஏறி பெருமாளை கோயில உள்ள போய் தனா ஆகாஷனமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய நீங்க தரிசிச்சுட்டு, பின்பக்கமா இருக்கக்கூடிய பின்பக்கம் ஒரு வளைவு வரும், அந்த பக்கம் அந்த மண்டபம் இருக்கும், பின்பக்கம் கருவறைக்கு பின்னாடி அந்த இடத்துல நீங்க அந்த தன ஆகர்ஷணமா கையில வச்சிருந்தீங்கல்ல, நான் கொடுத்த அந்த லவங்க பட்டைய அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் தொடர்ந்து கண்களை மூடி தியானம் செய்யுங்க. என்ன தியானம் அப்படின்னா, அந்த நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்குது மட்டும் நினைங்க, அவ்வளவுதான். உண்மையா நீங்க நினைச்சா கண்டிப்பா நடக்கும். இன்னும் இந்த விஷயம், இந்த லவங்க பட்டையை கொண்டு போனா இன்னும் அதிகமா நடக்கும். ஏன்னா லவங்க பட்டை என்பது தாந்திரிகத்துல இருக்கக்கூடிய ஒரு முறை தான் அது. அதை திருப்பதி கொண்டு போக சொல்றாரு. கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பணவரவுக்குரிய விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். கடன்கள் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா தீரும். இது எப்போ போன போக வேண்டும் என்று ஒரு சில கட்டுப்பாடு இருக்கு. ஒரு 4 தடவை போங்க, அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமை 4 வாரம் தொடர்ந்து போங்க. வார வாரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, மாசம் மாசம் 4 தடவை போயிட்டு பாருங்க. ஒரு மிகப்பெரிய கண்ணதாசன் சொன்ன திருப்பத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா காலங்கிநாதர் சொன்னது ஆக்சுவலி இது, இந்த விஷயத்த காலங்கிநாதர் சொன்ன ஒரு முறை இது. போகர் காலங்கிநாதருக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. திருப்பதிக்கு பாத்தீங்கன்னா மலை ஏறி படியேறி எப்ப போனோம் அப்படின்னா, தமிழ் மாசத்துல முதல் திங்கட்கிழமை போங்க, ஒரு வருஷம் தொடர்ந்து 12 மாசம் தொடர்ந்து போயிட்டு வாங்கப்பா. போனா உங்க வாழ்க்கையில எல்லாம் மிகப்பெரிய விஷயத்த நீங்க வாழ்க்கையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலங்கிநாதர் போகர் காலங்கிநாதுக்கு சொன்னதாக குறிப்பு இருக்கிறது, குறிப்பு இருக்கிறதா அப்படின்னு என்னுடைய ஆசான் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்ப நீங்க அந்த திருப்பதிக்கு போற அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுதான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த லவங்க பட்டையை நீங்க கொண்டு போங்க, அதுதான் தகா தன ஆகர்ஷணம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதற்கு பிறகு மேல கோயிலுக்கு போயிட்டு குளத்துல முதல் குளிச்சுட்டு போங்க. ஏன் குளத்துல குளிச்சுட்டு போறோம் அப்படின்னா, குளத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை குறித்து நான் மறுபடியும் ஒரு வீடியோ பதிவிடுவேன். அந்த ரகசியத்தை குறித்து ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. திருப்பதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்லாம் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சேகரித்து கொண்டு இருக்கிறேன்.
அதாவது திருப்பதி அந்த குளத்துக்கும் திருப்பதியுடைய பெருமாள் சிலைக்கும் பாதத்துல இருக்கிற அந்த சிலையுடைய கருவறைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நீங்க இந்த சிலை அந்த குளத்துல நீங்க குளிச்சிங்கனாலே போதும், பெருமாளை நீங்க தரிசித்ததுக்கு சமம். ஏன் அப்படின்னா அந்த குளத்துக்குள் ஜீவசமாதிகள் இருக்கிறது. அது இந்த ஜீவசமாதிகள் சொல்லி நான் வரப்போகிற வீடியோல கண்டிப்பா பதிவிடுவேன். எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கிறது, அதை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா எனக்கும் பதில் வந்துடும், நான் உங்களுக்கு அதை பதிவிடுறேன். கண்டிப்பா எனக்கு சொன்ன ஒரு ரகசியம், தேவ ரகசியம், குளத்திற்குள் மூழ்கி விட்டு எப்படி வேணா நீங்க அந்த பைய துணி எடுத்துட்டு போனீங்கல்ல, அதை அந்த மூட்டையை நீங்க எடுத்துட்டு போனீங்க, மேல போய் வச்சுட்டு குளத்துல நல்லா குளிச்சுட்டு நல்லா மூழ்கி எழுந்து குளிச்சுட்டு நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளாக சொல்லி 1000 தடவை சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வாங்க. அதுக்கு பிறகு நீங்க கோயிலுக்குள்ள போங்க. கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்த பிறகு பின்பக்கம் தியானம் செய்த பிறகு தன ஆகர்ஷணம், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிலை பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிதான ஒரு சிலை அது. அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய சைன்யம் அந்த இடத்துல மிகப்பெரிய சக்தி எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு அது கிட்டும், மிகப்பெரிய சக்தி அது, அது வரும். உங்களுக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கையே மாறும். நான் உங்களுக்கு 3 தான் எடுத்துட்டு போக சொல்றேன் அந்த லவங்கப்பட்டைய. ஒன்னு நீங்க பத்திரமா உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஒன்னு திருப்பதியில வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வாசல்ல ஒன்னு மாட்டிடுங்க. ஒன்னு நீங்க உங்களுடைய பூஜறையில ஒன்று வச்சுக்கோங்க. வீட்டுல ஒன்று இருக்கட்டும், பூஜறையில ஒன்று இருக்கட்டும், ரெண்டு இருக்கட்டும், வீட்டுல ஒன்னு வந்து உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. நீங்க எங்க இருந்தாலும் பண வரவு யாருக்கு தேவையோ அவங்க அது வச்சுக்கோங்க பத்திரமா. இதை வச்சுட்டே வாங்க, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு திருப்பம் உங்க வாழ்க்கையில ஏற்படும், பண வரவு வரும், அதிகமா வரும். முக்கியமா நீங்க நினைக்கிறது திருப்பதிக்கு போகும்போது, ஏன் திருப்பதியில போகும்போது, ஏன் வீட்டுல இருந்தா நம்ம நினைச்சா நடக்க போகுது, நீங்க சொல்லலாம். உண்மையா வீட்டுல இருந்தா நமக்கு நடக்கும் தான். திருப்பதியில ஒரு விஞ்ஞானம் என்ன அப்படின்னா, அந்த மலையில மிகப்பெரிய ஒரு சந்திரத்தினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. அதனால அந்த இடத்துல ஒரு வைடூரியம், தங்கம், அது இது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடமும் கூட அந்த மலையில. அந்த மலையில அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல போகும்போது அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல எப்பவுமே இருக்கு. நீங்க அந்த வைப்ரேஷனோட சிங்க் ஆகும் போது அதுவும் நீங்க இணைவீங்க. ஏன்னா திருப்பதிக்கு போகும்போது மக்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு போவாங்க அப்படின்னா, கோவிந்தா கோவிந்தா சொல்லுவாங்க. பணக்கார கடவுள், உலகத்திலே பணக்கார கடவுள் இவர் தான். முதல் பணக்கார கடவுள் ரோம்ல இருக்காரு, அந்த பணக்கார கடவுள் வேற. இவர் 2வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்கார கடவுள். நான் ரோமுடி இருக்கிற பணக்கார கடவுளை பத்தி அடுத்த பதிவில் உங்களுக்கு பேசுறேன். 2வதா இருக்கக்கூடிய இவர் தான். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு தியானம் செய்துவிட்டு வந்தவுடன் முழு ஆகர்ஷண சக்தியை பெற்றிருப்பீர்கள். பெற்றது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே போகும். என் வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று எனக்கு சரியாச்சு, எனக்கு பணவரவு. நீங்க கேட்கலாம் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு, கோடீஸ்வரன் ஆகல, ஆனா கோடீஸ்வரனுக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய விட அதிகமான சந்தோஷம் என்கிட்ட இருக்கு. முக்கியமான சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கு. 2வது எனக்கு என் சந்தோஷத்தை விட அதிகமான பணம் என்னிடத்துல வந்திருக்கு, இன்னும் வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் அதிகமா வந்துட்டே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த விஷயத்த சொன்ன என்னுடைய குருநாதருக்கு ரொம்ப நன்றி. அதனால நீங்க இந்த விஷயத்த தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியமும் இல்லை, கமெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வாய் வார்த்தையை எல்லாருக்கும் போய் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொன்னீங்கன்னா போதும், ஒரு 6 பேருக்கு போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்த உடனே அந்த ஆகர்ஷண சக்தியை ரிசீவ் பண்ணுவாங்க. முக்கியமா லவங்கப்பட்டையை கொண்டு போங்க, ஏன்னா அதில் தான் தன ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கு. அந்த ஆகர்ஷண சக்தி வந்தவுடன் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களை நோக்கி வரும் கண்டிப்பாக. ஆனால் இதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து இதை செய்ய வேண்டாம். கமெண்ட்ல கூட நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து கமெண்ட் போட வேண்டாம். அப்படி கமெண்ட் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் நம்பர் இருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். கமெண்ட்ல எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா எதுக்கு இங்க வேஸ்ட்டு தான் கமெண்ட் போடுறது. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க, நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. அபரிவிதமான ஒரு செல்வம் உங்க வாழ்க்கையில நடக்கும்.
கண்டிப்பா நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். பல பேருக்கு பல பேருக்கு சொல்லி அவங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, அவங்க வாழ்க்கையில் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வளர்ச்சியை நீங்களும் பாருங்கள், போய் பாருங்கள். நாலு தடவை திருப்பதிக்கு போய் வேலைக்கனையை பார்த்துட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் மாதம் தமிழ் மாதம் முதல் தேதியில முதல் திங்கட்கிழமை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டம், எல்லா பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும், ஒரு முடிவு கிடைக்கும். திருப்பதிக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன், திருப்பம் வரும். அடுத்த பதிவில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் கேள்விகளை நேராகவோ அல்லது கமெண்டின் மூலம் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.